गुड इवनिंग टू ऑल। टुडे टॉपिक इन्वेस्टमेंट फंक्शन। முதலீட்ட சார்பு இந்த டாபிக்கில் நம்ம எதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் ஸ்டடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, முதலீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதலீடுகளை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமானால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அது சேஞ்சஸை ஏற்படுத்தும். அப்போ இந்த டாப்பிக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் interest rate of interest relationship. There is a functional and a inverse relationship between rate of interest and investment. rate of interest ukkum investment ukkum irukkukudiya relationship enna appdi paathina inverse relationship appdi solluvanga. தலைகீழ் தொடர்புடையது. ஏன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், தலைகீழ் தொடர்புடையது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். தேர் இஸ் எ ஃபங்க்ஷனல் அண்ட் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸ்லோப்ஸ் டவுன்வேர்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்பவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் டவுன்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே கீழ்நோக்கி செல்லக்கூடியதாக தான் இருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஜென்ரலாக என்னவாக இருக்கும், இதோடைய சாய்வு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் டவுன்வேர்ட்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுடைய கர்வ் அப்படின்றது, அந்த வளைகோடு அப்படின்றது எப்பவுமே மேலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடியதாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருப்போம், டிமாண்டு ப்ரைஸ். இந்த டிமாண்ட் கர்வ் அப்படின்றது எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்டு டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்போ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்போ, அதே மாதிரி தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தலைகீழ் தொடர்பு அப்படின்றது ஒன்று ஏற்படும். ஏன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது குறைஞ்சிடும். அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும், அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், ஐ ஈக்குவல் எஃப் ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்ட் வேரியபிள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது டிபெண்ட் வேரியபிளை, பலவிதமான வேரியபிளை, மாறிலிகளை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் இன்டிபெண்டபிள் வேரியபிள், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது டிபெண்ட் வேரியபிளை, அதாவது பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கு, வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எதையும் சார்ந்து இல்லாத ஒரு மாறிலிகள் அப்படின்னு சொல்லலாம், இன்டிபெண்ட் வேரியபிள். மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இதுக்கு ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருக்காரு ஜேம் கீனஸ் அப்படின்றவர். இதற்கான மீனிங்கும் அவர் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், மீனிங் என்ன, த டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் அண்டு ஷேர்ஸ், டிபியூட்டரிஸ், கவர்மெண்ட் பாண்ட் அண்டு ஈக்விட்டீஸ். அது ஈக்விட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்லி ஒன் பொருட்களை வாங்குவதற்காகவும், ஸ்டாக்காக வச்சிருக்கிறது, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ். செகண்ட் ஒன், ஷேர் டிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம்,
ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நபரும் அவங்களுடைய ஒரு பங்கு தொகையை என்ன பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மேலே மக்கள் அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, முதலீடுகள் செய்கிறது. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு கீனஸ், இட் இஸ் ஒன்லி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு நாட் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எல்லாமே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மூலியம் நம்ம முதலீடுகள் செய்கிறோம், ஏதாவது ஒரு ஷேர் டெபின்டரிஸ் அப்படின்னு சொல்லணும், ஷேர் ஹோல்டர்ஸ், பங்கு சந்தையில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்டது. நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ், பொருட்களை வாங்குவதற்காக ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு பேர் தான் முதலீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எக்கனாமிக்கலாக முதலீடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், அது வந்து ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடையாது. நிதி சார்ந்த முதலீடுகள் மட்டுமா தான் இருக்குமே தவிர உண்மை முதலீடு அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்கிறார். தீஸ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டஸ் ரிசல்ட் அண்ட் அடிஷன் டு ஸ்டாக் ஆஃப் ரியல் கேபிட்டல் ஆஃப் நேஷன். த இன்வெஸ்ட்மெண்ட் டஸ் நாட் ரிசல்ட் இன் அடிஷன் டு த ஸ்டாக் ஆஃப் ரியல் கேபிட்டல் ஆஃப் நேஷன். கீன்ஸுடைய கான்செப்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வியூவில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறார், இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பல விதமான செலவுகளோடு அடங்கியதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், பல விதமான செலவுகளோடு அடங்கியதுக்கு பேர் தான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், தலைகீழ் தொடர்புடையது. Okay, thank you.